ஜெகதம்பாவின் கருணை உணர்வை காட்டிலும் கணவன் மீது இருக்கும் அன்பு உணர்வானது ஒளிவீசுகிறது. இதன் காரணத்தை நான் அறியலாமா? தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் சுவாமி. என் மனதில் எழுகின்ற அனைத்து உணர்வுகளையும் அறிந்தவர். இருந்தும் அதை என் திருவாயால் கேட்கின்ற ஆவல் ஏன்? தேவி, உன் வார்த்தையை கேட்கின்ற ஆவலுடன் விருப்பத்துடன் பூலோகவாசிகள் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் உனது வார்த்தையை கேட்கும் பாக்கியம் ஒரு பெரிய பக்தருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. எனது மன உணர்வுகளை தெரிந்து கொண்டு ஏளனம் செய்கிறீர்களா? ஏளனம் இல்லை தேவி, இது உண்மைதான். அதோடு உன் மனதில் இருக்கும் உணர்வுக்கு அனுகூலமானது. அதாவது? அதாவது தேவி, இன்று உன்னுடைய மனதில் கடந்த கால நினைவுகள் எழுந்துள்ளன. திருமணத்திற்கு பிறகு நாம் இருவரும் தனிமையில் இருந்த அந்த நினைவுகள் அலைமோதுகின்றன. உண்மை என்னவெனில், அந்த இனிமையான காலத்தை நினைவு கூர்ந்து நானும் கூட சில சமயம் என் தியானம் கலைந்து எழுகிறேன். ஓம் ஐம் ரீம் க்ளீம் சக்தி மாதாய நமஃ. ஓம் ஐம் ரீம் க்ளீம் சக்தி மாதாய நமஃ. ஓம் ஐம் ரீம் க்ளீம் சக்தி மாதாய நமஃ. சுதபா தாயே, 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 இந்த ஏழை பெண் சுதபாவின் அழைப்பை ஏற்று வந்தீர்களா தாயே? தாங்கள் உண்மையாகவே கருணையின் வடிவம் தாயே. கூறு சுதபா, இவ்வாறு மனவருத்தம் கொண்டு என்னை இங்கு ஏன் அழைத்தாய்? தாயே, தங்கள் பக்தியின் மன விருப்பங்கள் தங்களுக்கு தெரியாதவையா? ஜெகதம்பா, எனக்கு புத்திரபாக்கியம் அருளுங்கள். பரமேஸ்வரி, எனது பெண்மையானது ஒரு மகனை பெற வேண்டும் என்று மிகவும் துடிக்கின்றது. ஜகத்தின் நன்மைக்காக என் கணவர் போன்ற புகழ்மிக்க மகன் பிறக்க அருள வேண்டும். இல்லையேல்? இல்லையேல் என்ன சுதபா? இல்லையென்றால் நான் எனது உயிரை மாய்த்துக் கொள்வேன் தாயே. சுதபா, எனது வருகை இந்த இல்லையேல் என்ற வார்த்தைக்கு இடம் கூடாது. தாயே, எனது ஆத்திரத்தால் நான் மதியிழந்து விட்டேன் தாயே. மன்னியுங்கள் தாயே, தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். இப்போது உனக்கு பொறுமை என்பது மிகவும் அவசியமாகிறது சுதபா. தைரியமாக இரு மகளே. மிருகண்ட ரிஷியன் சிவ ஆராதனை முடியும் வரையிலும் நீ காத்திருந்தே ஆக வேண்டும். காத்திருந்து காலத்தை வீணடிப்பது இந்த சுதபாவால் முடியாது தாயே. இவ்வாறு காத்திருக்கும் இந்த காலத்தையும் கூட சிவனின் திருவடிகளில் சமர்ப்பித்து விடும் மகளே. அவரது அருளால் அந்த துன்ப காலம் கூட இனிமையாக மாறிவிடும் மகளே. ஆசி வழங்குங்கள் தாயே. தாங்கள் கூறிய வழியில் நடந்து புகழ்மிக்க ஜகத்திற்கு நன்மை செய்யும் அழகிய மகனை பெற்றெடுக்க வேண்டும். நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் சுதபா. தக்க தருணத்தில் நீ ஒரு புகழ்மிக்க ஜகத்திற்கு நன்மை செய்கின்ற மகா சிவபக்தனான மகனை பெற்றெடுப்பாய். ஜெய் பராசக்தி. தாயே, ஜெய் பராசக்தி. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. தாயே பார்வதி, தாய் பார்வதி இன்று தனியாக ஆகாய மார்க்கமாக செல்கிறார்களே. நிச்சயமாக கைலையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தேறி இருக்கின்றது. அதை பற்றி இன்னும் இந்த நாரதனுக்கு தெரியவே இல்லையே. நாராயண நாராயண. தாயே,
தங்களது இந்த ஜோதி சுரூபமான வடிவத்தை கண்டது எனது பெரும் பாக்கியமாகும். அருள் கூர்ந்து இப்பொழுது எனக்கு தரிசனம் தந்தருள வேண்டும். வணக்கம் தாயே. எப்போதும் ஜகத்திற்கு நன்மை செய்துவா நாரதா. தாயே, தாங்கள் தவறாக நினைக்காவிட்டால் ஒரு கேள்வி. இல்லை நாரதா, கைலாயத்தில் தகாத நிகழ்ச்சி ஏதும் நடக்கவில்லை. நான் எனது பரமசிவனை விட்டு பிரியவும் இல்லை, ஏதும் நடக்கவில்லை. இப்போது நீ கைலையில் ஏதோ நிகழ்ச்சி ஒன்றை நடத்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறாயா? இல்லை தாயா, இல்லை. தாங்கள் இவ்வாறு தனிமையில் ஆகாய பயணம் செய்வது கண்டு ஆச்சரியமடைந்தேன். இப்பொழுது எனது ஐயம் விலகிவிட்டது. எனக்கு மற்றும் ஒரு அருள் செய்யுங்கள். கூறினாரதா? அருள் கூர்ந்து கூறுங்கள். தாங்கள் கைலையிலிருந்து வருகிறீர்களா, இல்லை கைலைக்கு செல்கிறீர்களா? இப்போது நான் கைலை செல்கிறேன். ஆனால் இப்போது நான் எங்கிருந்து வருகிறேன் என்று நீ அறிந்து கொள்ள விரும்புகிறாய்? ஆம் தாயே. நாரதா, உனது சந்தேகப்படும் குணமானது உன்னுடைய வடிவத்தையும் விட பெரிதாகிவிட்டது. நாராயண நாராயண தாயே, நான் அதை இன்னும் பெரிதாக்கவே விரும்புகிறேன். அப்படியா? ஏன்? இது இந்த அடியவன் நாரதனின் ஐயப்பாட்டின் விளைவு என்று கூறலாம் தாயே. இதனால் இந்த ஜெகத்திற்கு நன்மை தருகின்ற புனித மகாசக்திகளின் தரிசனம் எனக்கு கிடைத்து விடுகிறதே. அதாவது மகாசக்திகளின் தரிசனம் என்ற சுயநலத்திற்காக இவ்வாறு நீ ஐயம் கொள்கிறாயா நாரதா? இல்லை இல்லை தாயே, சந்தேகப்படுவது என்பது நாரதனின் குணமாகிவிட்டது. இதில் சுயநலம் என்பதற்கு இடம் ஏதும் இல்லை. அவ்வாறு இருந்தாலும் கூட அது ஜெகத்தின் நலனுக்காகத்தான். உனக்கு நலம் உண்டாகட்டும் மகனே. தாயே தாயே, தாங்கள் எனது ஐயத்தை தீர்க்காமல் செல்கிறீர்களே. தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று என்னிடம் தாங்கள் கூறுவதாக இருந்தீர்களே. நாரதா, மிருகண்ட முனிவரின் பத்தினி சுதபாவின் மனதிற்கு ஆறுதல் கூறிவிட்டு வருகிறேன். ஆனால் எனது வாக்கினால் ஏனோ இன்று முதன் முறையாக எனக்கு மகிழ்ச்சி இல்லை நாரதா. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் சர்வேஸ்வரி? உண்மையைத்தான் கூறுகிறேன். மகா சிவபக்தர் மிருகண்ட முனிவர் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து இடைவிடாது சிவ ஆராதனை செய்கிறார். ஆனால் அவரது மனைவி சுதபா ஒரு புகழ்மிக்க மகனை பெற்றெடுக்க விரும்புகிறாள். இன்று இல்லையே, நாளை மிருகண்ட முனிவரின் தவம் நிறைவேறும் தாயே. அதுவரை ரிஷி பத்னி பொறுமையாக இருக்கலாகாதா? அவளது பொறுமை இன்று எல்லை மீறி போய்விட்டது நாரதா. பெண்ணானவள் பிள்ளை பேறு வேண்டி நின்றால் பொறுமையாக இரு என்று ஆறுதல் கூற முடியாது. இனி என்னாகும் தாயே? இனி சிவ விருப்பம் இல்லாமல் நான் சுதபாவிற்கு கொடுத்த வாக்கு நிறைவேறாது. அதாவது தாயே? அதாவது எம்பெருமான் பரமசிவன் மிருகண்ட ரிஷிக்கு எடுத்துரைக்காத வரையிலும் நான் அவளுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறாது நாரதா. தாயே, இறைவன் சிவன் அனைத்தும் அறிந்தவர், முக்காலம் உணர்ந்தவர். அவர் நிச்சயமாக நமது பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருப்பார். எம்பெருமான் அருளால் அவ்வாறே நடக்க வேண்டும். இனி எம்பெருமான் சிவன் மிருகண்ட முனிவருக்கு அவசியம் எடுத்துரைப்பார். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. எனது பிரிய மிருகண்டா, கண்களை திற. ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, எம்பெருமானே, சிவசங்கரா, சங்கரா போற்றி, திருவடி சரணம். எம்பெருமானே, தாங்கள் கருணை கடல். தாங்கள் எனக்கு காட்சி அளித்து என் தவத்தை மட்டுமல்ல என் வாழ்க்கையையும் வெற்றி பெறச் செய்தீர்கள். பக்தவத்சலா, எனது உடலும் மனமும் தங்களுக்கு அர்ப்பணமாகிவிட்டன. பக்த சிரோமணியே, உனது இடைவிடாத தவமும் நீ அனுஷ்டித்த மாபெரும் விரதமும் தக்க தருணத்தில் உனக்கும் உன் மனைவிக்கும் சிவலோக பதவியை தரும். ஆயினும் என்ன இறைவா? இப்போது நீ உனது தவத்தை நிறுத்தி வைத்து உனது மனைவி சுதபாவின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சர்வேஸ்வரா, தாங்கள் அறிவீர்கள், இல்வாழ்க்கையில் எனக்கு விருப்பமில்லை. அதோடு நான் வாழ்நாள் முழுவதும்
கடும் தவத்தினை மேற்கொண்டு பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன் என்று உறுதி பூண்டுள்ளேன். பக்த மிருகண்டா, இப்போது நீ பக்தி யோகத்தை காட்டிலும் உன் சபதத்தில் உறுதியாக உள்ளாய். எம்பெருமானே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் உண்மையைத்தான் கூறுகிறேன் மிருகண்டா. பிடிவாதம் கொண்டோரின் குணம் இவ்வாறுதான் இருக்கும். அவர்கள் தமது லட்சியத்தை அடையும் பொருட்டு எவரை பற்றியும் கவலை கொள்வது இல்லை. இந்த பிடிவாத குணம் ரிஷிகளுக்கு இருக்கக்கூடாது, சிறு பாலகர்களுக்குத்தான் பொருந்தும். சிவசங்கரா, தாங்கள் என்னுடைய இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கைவிட வேண்டும் என்று கூறுகிறீர்களா? மிருகண்டா, ஒரு தபஸ்வியின் கடமையானது ஜீவராசிகளை மகிழ்ச்சியுடன் வைப்பது, ஜகத்திற்கு நன்மை செய்வது. ஆனால் உனது தவமோ உனது மனைவியின் வருத்தத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டது. சிவ சிருஷ்டியில் இந்த தவத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. பிரபு, தாங்கள் கூறுவதை முழுமையாக புரிந்து கொள்ள இயலவில்லை. மிருகண்டா, இல்லற வாழ்க்கையில் உனக்கு விருப்பம் இல்லை என்றால், மிக சிரத்தையாக பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால், அன்று நீ சுதபாவின் திருமண விருப்பத்தை எந்த நிலையிலும் கூட தட்டி கழித்திருக்க வேண்டும். பிரபு, இப்போது நீ பிரம்மச்சரிய விரதத்தில் உறுதியாக இருந்து இல்லற வாழ்க்கை என்ற கடமையை உதாசீனப்படுத்தினால் அது உனது தேவி சுதபாவிற்கு இழைக்கப்படும் அநீதி. என்னை பொறுத்தவரை அது ஒரு முன்பின் தெரியாத பெண்ணிற்கு எதிரான குற்றம். அது உனது புண்ணியங்களை பெரும் பாவமாக மாற்றி அமைத்துவிடும். இல்லை இல்லை பரம்பொருளே, நீ உனது கடமைகளை நிறைவேற்றி தேவி சுதபாவின் விருப்பத்தை நிறைவேற்று, நலமுண்டாகட்டும். பிரபு, பிரபு, பிரபு! ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாய நமஹ. ஓம் ஐம் ரீம் க்ளீம் சக்தி மாதாய நமஹ. நாராயண நாராயண நாராயண. வணக்கம் பிரம்மதேவரே. வணக்கம் தாயே. நாரதா, இப்போது நீ ஒரு கேள்வியுடன் வந்திருக்கிறாய். நானும் அது பற்றித்தான் யோசனை செய்கிறேன். தாங்கள் அது பற்றி யோசிக்கிறீர்கள் என்பதை நான் முன்னரே அறிவேன் பிரம்மதேவரே. இல்லை என்றால் இவ்வளவு பொறுமையாக தாங்கள் தியானத்தில் மூழ்கியிருப்பீர்களா? பிரம்மதேவரே, தாய் பார்வதி கொடுத்த வாக்கு நிறைவேறிவிட்டதா? நாரதா, தேவி பார்வதி சக்தியின் வடிவம். அவர் திருவாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சத்திய வாக்கு. அது நிறைவேறாது என்ற கேள்விக்கே இடமில்லை. அப்படியென்றால் ரிஷி மிருகண்டர் தனது சபதத்தை கைவிட்டு விடுவாரா? சிவ வாக்கை மிருகண்டர் போன்ற மாமுனிவர் தட்டவே மாட்டார். ஆயினும் ஆயினும் என்ன பிரம்மதேவரே? ஆயினும் இல்லற வாழ்க்கையில் மிருகண்டருக்கு நாட்டமில்லை. தேவி சுதபாவிற்கு மகன் வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது. எனவே இதன் விளைவாக பிறக்கின்ற பாலகனுக்கு ஆயுள் குறைவு. ஆயுள் குறைவா? ஆம் தேவி, அந்த பாலகனின் ஆயுள் 5 வருடம் 6 நாள் மட்டுமே. இப்படிப்பட்ட மகனை பெறும் தம்பதியின் கவலை இன்னும் அதிகமாகிவிடும் சுவாமி. ஆம் பிரம்மதேவரே, இவ்வாறான மகன் பிறப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லது. நாரதா, பூலோகத்தில் பிறக்கும் ஜீவராசிகள் அனைத்துமே பூர்வ ஜென்மத்தில் செய்த பலன்களுக்கு கட்டுப்பட்டுள்ளன. இந்த பாலகனின் பிறப்பால் மிருகண்டர் சுதபாவின் தற்போதைய நிலைமை அவர்களுக்கு சிக்கலாக மாறிவிட்டது. பிரம்மதேவரே, ரிஷி மிருகண்டர் இறைவன் சிவனின் பரம பக்தர். அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? இந்த நாரதனால் இதை ஏற்க முடியவில்லை. நாரதா, நாம் அனைவரும் ஒரு நீதிக்குள் கட்டுப்பட்டுள்ளோம். பிரம்மதேவரே, நான் அந்த தம்பதிக்கு உதவி செய்ய முடியுமா? அதுவும் தாங்களானிட்டால். செய்யலாம் நாரதா, ஆயினும் இது எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டிய ஒன்று. இதை உன்னால் செய்ய முடியுமா? பிரம்மதேவரே, சிவனின் அருளால் அனைத்து கடினமான செயல்களையும் என்னால் செய்து முடிக்க இயலும். ஆணை மட்டும் இடுங்கள். தங்களின் இந்த மானசமைந்தன் உயிரை கொடுத்தாவது அந்த தம்பதிகளுக்கு உதவி செய்வான். நாரதா, நீ இவ்வாறு பொறுமையின்றி பேசுவது சற்றும் அழகல்ல.
மன்னியுங்கள் தாயே, நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? நீ உதவி செய்கின்ற நோக்கத்துடன் மிருகண்ட தம்பதியை காண செல்கிறாய், ஆனால் எங்களுக்கு நீ துன்பத்தை அளிக்கின்றாயே. எனக்கு ஏதும் விளங்கவில்லை. தாய் தந்தை முன்பு மகன் தனது உயிரை கொடுப்பதாக கூறினால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படாதா? நிச்சயம் ஏற்படும் தாயே, நிச்சயம் ஏற்படும். நான் கூறிய சொல்லிற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீ உனது முயற்சியில் வெற்றி பெறுவாய். நாரதா, நீ மிருகண்ட ரிஷியிடம் அவரது மகனின் அற்ப ஆயுளை பற்றி கூறிவிட்டால் அவர் எச்சரிக்கை அடைந்து விடுவார். எதிர்காலத்தில் நடக்கப்போகும் நிகழ்ச்சியை தைரியமாக எதிர்கொள்ள ஆயத்தமாவார். நன்று பிரம்மதேவரே. ஆயினும் நினைவிருக்கட்டும், கர்ப்பவதி சுதபாவிற்கு இந்த விஷயம் தெரிந்துவிடக்கூடாது. இல்லை என்றால் அதன் விளைவு பிறக்கப் போகும் பாலகனுக்கு ஏற்படும். நடக்கப் போகும் நிகழ்ச்சி நடக்கட்டும் பிரம்மதேவரே. ஆயினும் தாங்கள் நாரதனை மிருகண்ட ரிஷியிடம் அனுப்புவது சற்றும் நல்லதல்ல. எனது இந்த ஆணை எதிர்காலத்தை உணர்த்தும் தேவி. மிருகண்ட முனிவர் பரமஞானி, மகா சிவபக்தர். அவர் சவிக்கை மூலம் நடக்கவிருப்பதை நிச்சயம் அறிந்து கொள்வார். ஆயினும் நான் மிருகண்ட முனிவரை சென்று காண்பது அவருக்கு என்ன சமிகை செய்யும்? நீ இந்த சூட்சும செய்தியை அறிந்து கொள்ள காத்திருத்தல் மிகவும் அவசியம். நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படியே நடந்தேறும். தேவரிஷி நாரதரே, தாங்கள் இங்கா எமது ஆசிரமத்திலா? நான் மிகவும் தன்யனானே. பரமசிவபக்தர் முருகண்டரே, தங்களது பக்தியால் மாபெரும் தவத்தினால் மகிழ்ந்து ஜெகத்தின் பரமசக்திகளான எம்பெருமான் சிவனும் தாய் பார்வதியும் இந்த புனித ஆசிரமத்திற்கு அருள் செய்திருக்கிறார்கள். நான் அவர்களுடைய அடியவன் மட்டும்தான். அந்த தெய்வங்களின் அடியவனாக இருக்கவும் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் தேவரிஷி. அதோடு தங்களது வருகை பல நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் குறிப்புணர்த்துகிறதே. முனிவரே, வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே போல் இருப்பதில்லை. எப்பொழுதும் மகிழ்ச்சி ததும்பும் தங்களது திருமுகம் இன்று கவலையுடன் காணப்படுகிறது. இது வேறு எதையோ குறிப்புணர்த்துகிறது தேவரிஷி. ஆம் ரிஷியே, நான் இப்பொழுது இங்கு பிரம்மதேவர் கூறிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை கூறுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். பிரம்மதேவர் கூறிய முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியா? இந்த அடியவனுக்காகவா? என்ன பாக்கியம்! முதலில் எனது ஆசிரமத்திற்கு வந்து அதை புனிதப்படுத்துங்கள், உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், எமது பாக்கியமானது பெருகட்டும். இல்லை முனிவரே, பிரம்மதேவர் எனக்கு ஒரு கட்டளை இட்டுள்ளார். நான் கூறுகின்ற செய்தியானது தேவி சுதபாவிற்கு தெரியக்கூடாதாம். அவ்வாறு பிரம்மதேவர் கூறிய செய்தி என்ன? அதை கணவன் அறியலாம், மனைவி அறியக்கூடாதா? ரிஷியே, நான் தங்களுக்கு கூறப்போகின்ற செய்தியை தாங்கள் தங்கள் மனதை கல்லாக்கிக் கொண்டு கேட்க வேண்டும். தேவரிஷி, ரிஷியே, தாங்கள் பெரும் ஞானம் பெற்றவர், மிக நன்றாக அறிவீர்கள். இந்த பூலோகத்தில் காலசக்கரத்தின் சுழற்சியுடன் கூடவே ஜனன மரணம் என்பதும் சுழன்று வருகிறது என்பது மறுக்க இயலாத உண்மை. என்ன, பிரம்மதேவர் கூறிய செய்தி இதுதானா? ரிஷியே, தாங்கள் அவசரப்படாதீர்கள். பிரம்மதேவர் கூறிய செய்தியை கேட்ட பிறகு தாங்கள் மிகவும் தைரியமாக இருத்தல் அவசியமாகும். தேவரிஷி, தாங்கள் தயக்கமின்றி அதை கூறுங்கள். ரிஷியே, இந்த பூலோக வாழ்வில் இல்லற வாழ்க்கையே முக்கியமாக கருதுகின்றார்கள். ஏனெனில் இதில் மனிதர்கள் தினமும் புதிய பிரச்சனைகளை சோதனைகளை எதிர்நோக்குகிறார்கள். தேவரிஷி, பீடிகை போட வேண்டாம், பிரம்மதேவரின் செய்தியை தெளிவாக கூறுங்கள். தெளிவாக கூறுவது கடினம் ரிஷியே. அதை தங்களிடம் கூறுவதற்கு என்னிடம் சரியான வார்த்தைகளே இல்லை. மிக கடுமையான செய்தியை கேட்கவும் நான் தயாராக இருக்கிறேன். கூறுங்கள் தேவரிஷி.
தயவு செய்து கூறுங்கள். ரிஷியே, தேவி சுதபாவின் வயிற்றில் பிறக்கப் போகும் பாலகன் 5 வருடங்கள் 6 நாட்கள் என்ற அற்பாயுளோடுதான் பிறப்பான். செய்த பாவம் தான் என்ன? ஏன் அவன் அற்பாயுளோடு பிறப்பான்? எனது இறைவா, நீ எனக்கு இழைக்கும் அநீதி அல்லவா இது? இறைவா, ரிஷியே, தாங்கள் ஞானி, மகா சிவபக்தர், இறைவனை குற்றம் கூறி என்ன பலன் கிடைக்கும்? துன்பமான இந்த நிலைமையில் இறைவன் எம்பெருமான் சிவனை தாங்கள் ஆராதனை செய்யுங்கள். அவர் இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள தங்களுக்கு ஒரு சக்தியை அளிப்பார். மன்னியுங்கள் தேவரிஷி, எனக்கு பிரம்மதேவரின் லீலை சற்றும் புரியவில்லை. இந்த அதிர்ச்சியான செய்தியை என்னிடம் கூறுவதால் பிரம்மதேவருக்கு கிட்டும் பலன் என்ன? இந்த செய்தியை கேட்டதால் மகன் பிறக்கப் போகின்ற மகிழ்ச்சி மறைந்து போய்விட்டதே, போய்விட்டதே. எனது சுதபாவின் வாழ்வில் துக்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அவள் இந்த மாபெரும் அதிர்ச்சியை எவ்வாறு தாங்கிக் கொள்வாள்? தாங்கிக் கொள்ள மாட்டாள். ரிஷியே, ரிஷியே, ஒரு விஷயம் நினைவிருக்கட்டும். இந்த விஷயம் சுதபாவிற்கு ஒருபொழுதும் தெரிந்து விடல் கூடாது. இல்லையெனில் அது பிறக்க போகும் பாலகனை பாதித்து விடலாம். தாங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறவில்லை. இந்த அதிர்ச்சியான செய்தியை கூறியதற்கு பின்னணியில் உள்ள பிரம்மதேவரின் நோக்கம் என்ன? தாங்கள் எப்போதும் கூறுவீர்களே, கேள்விக்குள்ளேயே அதனுடைய பதிலும் மறைந்திருக்கிறது என்று. பிரம்மதேவர் கூறிய மிக அதிர்ச்சியான செய்தியில் உங்களுக்கு ஒருவேளை பதிலும் கிடைக்கலாம். தாங்கள் தைரியமாக இருங்கள், உங்களுக்கு நலமுண்டாகட்டும். அந்த பிரம்மதேவர் எனக்கு கூறி அனுப்பிய செய்தியை நாரதர் மூலமாக கேட்டுவிட்டாய். இல்லை அம்மா, இல்லை, இது இவ்வாறு அழுது புலம்பும் நேரம் அல்ல. இப்போது அழாமல் வேறு என்ன செய்வது சுவாமி? அந்த இறைவன் தான் என் விதியில் மகிழ்ச்சி என்பதையே எழுத மறந்து விட்டானே. தாய் பார்வதியை பூஜை செய்ததா எனக்கு புத்திர பாக்கியம் என்ற ஆசீர்வாதம் கிடைத்தது. நீங்களும் கூட பல நாட்களாக சிவ ஆராதனை செய்து அவரை மகிழ்வித்தீர்கள். அந்த பூஜைக்கு பலன் தான் என்ன? ஆர்ப்பாயில் கொண்ட மகனா? எனது பூஜை, பிரார்த்தனை, ஆராதனை மற்றும் தவத்திற்கு கிட்டிய பலன் இதுதானா? பதில் கூறுங்கள் சுவாமி. இந்த கேள்வியை கேட்பது உங்கள் மனைவி அல்ல, ஒரு மகனை பெற்றெடுக்க போகும் ஒரு தாய் கேட்கிறாள். பதில் கூறுங்கள் சுவாமி. இப்போதும் தாங்கள் பதில் கூறவில்லை எனில் எதிர்காலத்தில் எந்த தாயும் எந்த தந்தையும் மகன் வேண்டும் என்று பிரார்த்திக்க மாட்டார்கள். மாறாக இறைவனின் இந்த கொடிய செயலை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள், நீதியை குறை கூறுவார்கள். சுதபா, நாம் நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள். இயற்கையை குற்றம் கூறுவதாலோ இவ்வாறு கேள்வி கேட்பதாலோ நமக்கு துர்பாகியத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. இப்போது எனது மகனின் ஆயுளை பார்க்கையில் துர்பாகியம் என்பதை பற்றி பயம் இல்லை சுவாமி. பாக்கியசாலிகள் மட்டும்தான் துர்பாகியத்தை பற்றி பயம் கொள்ள வேண்டும். என் வாழ்வில் தான் பாக்கியம் என்பது இல்லவே இல்லையே. இவ்வாறு கவலை கொள்ளாதே சுதபா. நாம் எதிர்காலத்தில் வரப்போகும் ஆபத்தை திடமனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். பிறக்கப் போகும் மகனை இந்த குறுகிய காலத்தில் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அவனது விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒருவேளை இறை விருப்பம் இதுவாகவே இருக்கலாம்.
தாங்களே இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நான் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துவேன். நான் எனது மகனை அற்பாயுளில் இறக்க விட மாட்டேன். சிவாராதனைக்கு பிறகு உன் மீதும் உனது பக்தி மீதும் நான் பெருமை கொண்டேன். அந்த எண்ணத்திற்கு பங்கம் விளைவிக்காதே. தாங்கள் கூறுவதுதான் என்ன? ஆம் தேவி, நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். இன்று வரையிலும் இறைவனை யாரும் வென்றதில்லை. நடப்பது நடந்தே தீரும். அதற்கு என்ன செய்வது சுவாமி? ஒரு மகன் வேண்டும் என்று வாழ்வில் ஒரு லட்சியம் கொண்டேன். அவனை பெரும் தருவாயில் சுவாமி, இது நடக்க கூடாது. இது மாபெரும் அநீதி. எனக்கு எதுவும் விளங்கவில்லை. இந்த செய்தியை அனுப்பியதா பிரம்மதேவருக்கு கிடைக்கும் பலன் என்ன? இந்த செய்திக்கு பின்னணியில் உள்ள ரகசிய சமிக்ஞையை அறிந்து கொள் சுதபா. ரகசிய சமிக்ஞையா? ஆம் சுதபா, முதலில் நானும் உன்னை போலத்தான் பொங்கி எழுந்தேன். ஆனால் இப்போது அதன் அர்த்தம் தெளிவாகிவிட்டது. தெளிவாக கூறுங்கள், எந்த சமிக்ஞையை பற்றி பேசுகிறீர்கள்? சுதபா, தாய் பார்வதியே நேரில் தோன்றி சிவபக்த மகன் பிறப்பான் என்று உனக்கு ஆசி கூறினார். இறைவன் சிவனே என்னிடம் வந்து இல்லற வாழ்க்கை நடத்துமாறு கூறினார். இதைவிட முக்கியமானது என்னவென்றால், பிரம்மதேவர் ஒரு செய்தியை எனக்கு மட்டும்தான் அனுப்பினார். ஆனால் அது உனக்கும் எட்டிவிட்டது. தங்களிடம் தேவரிஷி நாரதர் கூறிய இச்செய்தியை நானும் கேட்டேன். சுதபா, பிரம்மதேவர் ஆணையிட்ட பிறகும் கூட இந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டிவிட்டது. பிரம்மதேவரின் வாக்குப்படி இதை நீ கேட்டிருக்க கூடாது. இதில் இறைவன் திருவிளையாடல் உள்ளது. அவர் தந்த சமிக்ஞை மூலமாக தக்க தருணத்தில் நம்மை எச்சரித்துள்ளார்கள். இறைவனின் விளையாடலின் ரகசியம் தங்களுக்கு புரிகின்றதா? இல்லை தேவி, இறைவன் நடத்தும் இந்த வினோத நாடகத்தை புரிந்து கொள்வது இயலாத செயல். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இனி நமது வாழ்வை இறைவனடியில் அர்ப்பணித்து அவரது கருணையை வேண்டி நிற்போம். பரமசிவன் ஒருபோதும் தமது பக்தர்களை கைவிட மாட்டார். இனி தாமதம் செய்ய வேண்டாம் சுவாமி, வாருங்கள். எங்கே? நாம் இனியும் தாமதம் செய்யாமல் இந்த கணம் முதலே சிவ ஆராதனை மேற்கொள்ள வேண்டும். சிவபக்தி என்பதின் அர்த்தம் சத்திய வழி சென்று சிவனின் அருளால் அழகை பெறுவது. ஏனெனில் சத்தியம், சிவம், சுந்தரம் என்பது சிவத்தின் வடிவமே ஆகும். இந்த உண்மையை என்னை விட வேறு எவர் அறிய முடியும்? ஏனெனில் நானே ஓங்காரமாவே, நானே சிவனின் வாக்காக இருக்கிறேன். நானே சிவனின் விருப்பத்திற்கு அடிமையாவே. குறிப்பிட்ட காலத்தில் மிருகண்ட தம்பதியினர் மகனை பெற்று எடுத்தனர். மிருகண்டரின் மகனுக்காக மார்க்கண்டேயன் என்ற பெயர் இயல்பான ஒன்று. பால்ய பருவத்தில் விளையாட்டிலும் அன்பிலும் 5 வருடங்கள் சென்றது தெரியவே இல்லை. இனி மார்க்கண்டேயனின் வாழ்வில் 6 நாட்கள் மட்டும் எஞ்சியிருந்தன. மார்க்கண்டேயன் இனி 6 நாட்கள் தான் உயிர் வாழ்வானான். அவனது வாழ்வு முடிந்து விடுமா? அவனது அற்ப ஆயுளின் ரகசியம் ரகசியமாகவே இருக்குமா? இதற்கான பதில் சர்வமும் அறிந்த சர்வேஸ்வரன் மகேசனுக்கு மட்டும்தான் தெரியும்.